ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். சினிக்குல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரப்போற புல் ராலியில் ஒரு 20x-லேருந்து 50x வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்காயின்ஸோட போர்ட்ஃபோலியோ பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஒரு $1000 வந்து பார்த்தீங்கன்னா 10 பெஸ்ட்டான ஆல்காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி புல் ராலியில் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் பிட்காயின் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்காயின்ஸ் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஸ்டில் நிறைய ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயினா மேண்டல் நெட்ஒர்க் MNT. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம பேச போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DeFi பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கு. ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளாட்ஃபார்மில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் பண்ணிக்க முடியும், பாரோயிங் பண்ணிக்க முடியும், அப்புறம் ட்ரேடிங், இன்னும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வந்து போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து லான்ச் ஆயிருந்தது. ஸோ லான்ச் ஆனதுலேருந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வரப்போ புல் ரன்ல மினிமம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 to $5 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். தென் செகண்ட் காயினா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் STX. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் DApp எனேபிள்டு ஓப்பன் சோர்ஸ் பிளாக் செயின் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் 1 பிளாக் செயின். ஸோ ஸ்டாக்ஸால வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை ப்ரூஃப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்களோட பிளாட்ஃபார்முக்கு கேஸ் கீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த STX வந்து ஒரு யூட்டிலிட்டி டோக்கனாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3.25 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்காயின்ஸோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனாலே ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் $5 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். இதுவே நம்ம லாங் டர்ம்க்கு பார்த்தோம்னா மோர் தென் $7 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தென் தேர்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம் OP. ஸோ ஆப்டிமிசம் வந்து ஒரு லேயர் 2 எத்தீரியம் ஸ்கேலிங் சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் எத்தீரியம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஆப்டிமிசம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம்ல லேயர் 2 ஸ்கேலிங் சொல்யூஷனாக இருக்கு. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ ஆப்டிமிசமோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3.20 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓபியோட ஆல் டைம் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா கிட்டத்தட்ட $4.84 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ வர புல் ராலியில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே $6 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. தென் நம்ம ஃபோர்த் காயினாக பார்க்க போகிறது கஸ்பா காஸ். ஸோ கஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு POW ப்ராஜெக்ட்டு. அண்ட் இவங்களோட ஸ்கேலபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ பிளாக் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக கன்சென்சஸ் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 இயர் கஸ்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 380% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.13 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ கஸ்பாவோட ப்ரைஸ் அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 to 0.5 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் ஃபிஃப்த் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல். ஸோ இந்த ஃபைலோட ப்ரைஸ் லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா $2.5 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் $9 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப கம்மியில் இருக்குன்னு சொல்லலாம். எதனால இதோட ஆல் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 2021 கிட்டத்தட்ட $236 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அண்ட் ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் இன் ப்ராஜெக்ட்ஸோட ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைல் கேன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இன் தான். ஸோ ஃபைல் கேனோட ப்ரைஸ் அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 30x மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபைல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேசுகிற இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் லேயர் 1, லேயர் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீமி காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த $1000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி போடலாம். அப்படி இல்லை இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய டாப் ஆல் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டு மீதி இருக்கக்கூடிய காயினில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோம். தென் நம்ம 6th காயினாக பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான AI ப்ராஜெக்ட் ரெண்டர் RNDR. ஸோ 7 ட்ரெண்ட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எவ்வளோ கிரேசியாக வந்து போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ ரெண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபுளாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டர் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் GPU பேஸ்ட் நெட்ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த RNDR வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ERC20 டோக்கன் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி டோக்கனாகவே இருக்குது. முக்கியமாக எதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா அனிமேஷனு, மோஷன் கிராஃபிக்ஸ், VFX. ஸோ இந்த ரெண்டர் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங்காக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 20 days பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஆல் டைமே வந்து போயிருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $13.5. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 9.81 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆல் சீசனில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் $16 to $20 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரெண்டரை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
தென் செவன்த் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் செலிஸ்டியா. ஸோ செலிஸ்டியா வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா அவைலபிலிட்டி பிளாக் செயின் நெட்ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லான்ச் ஆனதுலேருந்து மோர் தென் 500% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த இயர் ஃபெப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட $20.85 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனில் ஒரு 12.55 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட சர்க்குலேட்டிங் சப்ளைமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியா வந்து ஒரு மேசிவான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1-2 டியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண பாருங்கள். தென் 8th காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் எஃப்டிஎம். ஸோ எஃப்டிஎம் லாஸ்ட் புல்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறந்த ஒரு காயினே வந்து சொல்லலாம். எதனாலனா கிட்டத்தட்ட $3.46 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்புறம். பட் அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து எடுத்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.87 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி நான் சொல்லணும்னா எஃப்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர் ரேட்டட் ப்ராஜெக்ட்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலி எஃப்டிஎம் வந்து ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மெக்கானிசம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஃபேண்டம் நெட்ஒர்க் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டே ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் காஸ்ட் தான். ஸோ அதனால் எஃப்டிஎம் வரப்போகிற ரேலியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20x ரிட்டர்ன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 9th ப்ராஜெக்டாக நம்ம பார்க்க போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீமி காயின். ஸோ பேஸ் நெட்ஒர்க்கில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மீமி டோக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டு. ஸோ நம்ம ஃபியூ டேஸ் பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேஸ் நெட்ஒர்க் பற்றி வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த பேஸ் நெட்ஒர்க்கில் லான்ச் ஆகக்கூடிய மீமி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டம்ப் ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 30 டேஸில் மோர் தேன் 450% மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் பேஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூம் ஆக ஆரம்பிக்கல. லைக் சொலானா டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோ அதேமாதிரி நம்ம பேஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய மீமி டோக்கன்ஸோட பம்புமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மீமி காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பேஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய டோக்கன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டியுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மீமி காயின்ஸை பொறுத்தளவு லாங் டேர்மில் பார்த்தோன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 30, 50, 100x வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டோக்கன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மீமிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 10th காயின் RWA ப்ராஜெக்ட் CFG. ஸோ இப்போ மார்க்கெட்டில் RWA ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த RWA கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா CFG ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஆல் டைம் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா கிட்டத்தட்ட $2.20 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 0.98 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் மோர் தேன் 60% வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த RWA செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்கமிங் மந்த்ஸில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக இந்த CFGயோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணோம். ஆல்ரெடி RWA ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்துருந்தேன் இந்த 10 காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுங்க. இன்னும் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கல. ஸோ ஆல் காயின்ஸோட ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டான போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் 2021 புல் ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ மிஸ் பண்ண மாதிரி இப்போ வரப்போகிற புல் ரன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கு லாஸ்ட் புல் ரனில். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸு கிரிப்டோ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுறதுக்கு தேவையான 10 ஆல் காயின்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.